வெற்றின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். தொடர்ந்து தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். எலிமிலேக்கு என்ற மனுஷன் தன் வாழ்விலே பஞ்சகாலத்திலே கத்தரை விட்டு போகும்படி தெரிந்து கொண்டார். ஆனால் ஈசாக்கோ பாருங்க, பஞ்சகாலத்திலும் கத்தரண்டை அவர் கடந்து வந்து அவருடைய விருப்பத்தை தெரியப்படுத்துகிறார். வேத்துக்கு போகலாமான்னு நினைக்கும் பொழுது கத்தர் தரிசனமாகி, இதே தேசத்தில் குடியிருந்த நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே போல கத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் கத்தர் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். கத்தர் வேதம் சொல்லுகிறது, கத்தர் வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள். ஹலேலூயா! பரலோகம் தேவனுடைய வார்த்தையை தான் கனப்படுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். பாருங்க, பஞ்சகாலம் ஈசாக்கின் காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம். ஈசாக்குக்கு ஆடு மாடுகள் ஒட்டங்கள் நிறையா இருக்குது, அவர் வெள்ளாமை பிரிய. அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்த பொழுது ஏத்துக்கு போகலான்னு யோசிக்கிறாரு, ஆனால் கர்த்தர் அனுமதிக்கலை. இன்றைக்கு அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தலையிடும்படி நாம் இடம் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான். இன்னைக்கு நீங்கள் நானே எதை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம்? ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போகணுமாங்க? இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாருங்க, கோச்சிக்க மாட்டாருங்க. நம்ம இப்படி விட்டு விடுகிறோம், இது தவறு. நீங்கள் நானும் ஆவிக்குரியவர்கள், எல்லாவற்றையும் ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஈசாக்கு பாருங்க, சம்பந்தப்படுத்தி காண்பித்தார். கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தில் குடியிரு, விதவித நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஆண்டவர் வார்த்தை அப்படியே முழுமையாக நம்பினார். ஏன் தெரியுமா? அவர் ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாம தான் விசுவாசத்தின் தகப்பன். நீங்கள் சொல்லலாம், அவர் விசுவாசத்தின் தகப்பனுங்க, அவர் பிள்ளைங்க, அவர் விசுவாசிக்கலாங்க. உங்களுக்கும் அதே ஆபிரகாம் தான், உங்களுக்கு எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆகவே நம்மால் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா! ஏன் தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய விசுவாசத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே தைரியமாக விசுவாசிக்க முடியும். அதற்காக தான் வேதத்தை அதிகமாக படிக்கணும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் என்ற புஸ்தகத்திலே 10:17 சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க, அதை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள விசுவாசம் பெருகும். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாக இடம் கொடுங்க. பாருங்க, இவர் என்ன பண்ணாராம்? ஆதியாகமம் 26:12 அந்த தேசத்திலே, எந்த தேசம்? பஞ்ச தேசத்திலே. பாருங்க, நமக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்றாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாருங்க, குடும்பத்தில் பஞ்சம் இருக்கலாம், அதாவது பணப்பற்றாக்குறை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கவலை இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை விதைங்க. பஞ்சகாலத்தில் விதைக்கிறாரு. நடந்த செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். நல்லா கவனிச்சிங்களா? நம்ம வேலையை நம்ம செய்தால் கர்த்தர் அவர் வேலையை அவர் செய்வார். இன்றைக்கு அநேகருக்கு இடத்துல இருக்க பிரச்சனை தெரியுமா? நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செய்கிறது கிடையாது, கர்த்தர் ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் தவறு. அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் உண்டாக்கப்பட்டவர்கள். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படி தான் நம்ம இருக்கணும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்தணும், அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும், அதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பக்குவப்படணும். ஒரே நாளில் வந்துடாது. நம்ம தான் தேவனை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே அப்படியே வளர வளர ஆவியானவர் நமக்குள்ளிருந்து கிரியை செய்வார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய்தார். பஞ்சகாலத்தில் விதை விதைக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு அநேகருக்கு வேலை கொடுத்துருக்கலாம், வியாபாரங்கள் கொடுத்துருக்கலாம், தொழில் கொடுத்துருக்கலாம், ஊழியங்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுத்த வேலையை நம்ம உண்மையாக செய்வது கிடையாது. வேலையில் அசட்டை, வேலையில் ஒரு உண்மை இல்லாத தன்மை, வேலையை விசுவாசித்து அன்பு கூர்ந்து செய்வது கிடையாது. அப்படி பாருங்க, எப்படி நம்முடைய வாழ்க்கை சீர்பட முடியும்? நம்ம கவனிக்கணும், ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள்? ஆண்டவர் தானே விசுவாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கத்துடாமல் இடம் கொடுக்குறோம். ஆனாலும் ஏன் கத்தர் உங்களுக்கு கொடுத்ததிலே நாம் எல்லாவற்றையும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ சற்று சிந்தித்து பார்க்கணும். ஈசாக்கு பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 25 ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். எந்த கொஞ்சம்? 5 தாளந்து 2 தாளந்து ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்தாரு, அதில் உண்மையாக இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை அநேகத்தின் அதிகாரியாய் ஆக்கினார். பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அவர் உண்மையாக இருக்கிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் விதை விதைக்கிறார்.
அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதைகளை விதைக்கிறோம் நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும்படி தான், நீங்களும் நானும் மேன்மையாக இருக்கும்படி தான், நீங்கள் நானும் சமாதானத்தோடு வாழும்படிக்கு தான் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து போனார். இதை விசுவாசித்து நாம் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விதை விதைத்தாராம், அவர் விதைக்கப்பட்ட அந்த விதையில 100 மடங்கு பலன் கிடைத்ததாம். பாருங்க, இந்த வேலையில கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் இப்படிதான் இதை தியானிக்கும் பொழுதுலாம் ஆவியானவர் என்னை இப்படியே நடத்தினார். கொஞ்சோண்டு இடத்த வச்சு அவர் விதை விதைச்சு அதுல 100 மடங்கு பலன் வந்தா அது பெரிய விஷயமே கிடையாது. எத்தையுமே ஆமே சொல்றீங்க, யாருக்குமே அது தெரியாது. ஆனா இங்க வேதம் இவ்வளவாய் குறிப்பிட்டு சொன்னது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்துல எல்லா மக்களும் மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் ராஜாவாகிய அபிமெலேக் என்ற மனுஷனும் பொறாமை கொண்டு, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கலும் பலத்தவன் ஆனா என்று சொல்லி ஈசாக்கு இடத்தில் வந்து அவனை துரத்தி விடுகிறான். காரணம் என்ன? பஞ்சகாலத்துல கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தான், அவன் பெரியவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஈசாக்கு எவ்வளவாய் விதை விதைச்சிருப்பாரு. நான் இப்படி கற்பனை பண்ணுனேன், அவர் கொஞ்சோண்டு இடத்த வச்சு விதை வச்சிருக்க மாட்டார் கண்டிப்பா. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார். ஆதியாகமம் 26 அதே அதிகாரத்தில் 3 வசனத்தை வாசி பாருங்க. 3:4 இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து, அந்த தேசங்கள் யாவையும் கத்த தருவேன் வாக்கு பண்ணிட்டாரு. ஹலேலூயா. இதை தான் பாருங்க ஈசாக்கு நம்பி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹலேலூயா. இன்றைக்கும் பாருங்க, உங்களையும் என்னையும் தேவன் நம்ப செய்ய தம்முடைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம். எத்தையுமே ஆமை சொல்றீங்க, வாக்கு தத்தங்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க, எந்த காரியத்துல உங்களை கர்த்தர் நம்ப பண்ணினார், அந்த வார்த்தை இந்த நாளில மறுபடியுமாய் உயிர்ப்பித்து அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிங்க. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம நம்பும் பொழுதுதான் அந்த வார்த்தையின் மூலமா நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தையை விசுவாசித்துதான் அவர் அந்த தேசத்தில் விதை விதைச்சிருப்பார். அதை குறித்து நம்ம தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்திலே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய உள்ளம் என்கிற அந்த இருதயத்தை விசாலமாக்குங்க. ஈசாக்கு பஞ்சகாலத்தில் அதிகமாக விதை விதைத்தார், அதனால தான் 100 மடங்கு பலன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதம் வேணுமா? பாருங்க, நம்முடைய உள்ளம் என்கிற அந்த நல்ல நிலத்தை விரிவாக்குங்க, விசாலமாக்குங்க. அதை குறிக்கிடாதீங்க, சுருக்கிடாதீங்க. அந்த உள்ளத்தில் தேவனுடைய வசனம் அதிகமாய் விதைக்கப்படும்படி உள்ளம் என்கிற அந்த நல்ல நிலத்தை விரிவாக்குங்க. அப்பொழுது பாருங்க, அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் நானும் தான் அதை செய்ய வேண்டும். நம்முடைய இருதயம் தான் நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தை பண்படுத்துங்க, அதை பாதுகாத்து கொள்ளுங்கள், அதை தேவனுடைய வார்த்தை விதைங்க, எல்லா காவலோடு காத்து கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை தாம் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து நம்ம 4 தினத்திலே சந்திப்போம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.